நாமக்கல் அடுத்த புதுப்பட்டி அரூர் பரளி ஊராட்சி பகுதியில் 700 ஏக்கரில் சிப்காட் தொழிற்பேட்டையை அரசு அமைக்க உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் சிப்காட் எதிர்ப்பு குழு அமைத்து பல போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நெற்றியில் நாமம் வரைந்து வளையப்பட்டி ஆரை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷம் போட்டனர். அரசே தமிழக அரசே, நீதி வேண்டும், நீதி வேண்டும், விவசாயிகளுக்கு நீதி வேண்டும். தமிழக அரசே, தமிழக அரசே, வேண்டாம் வேண்டாம், சிப்காட் வேண்டாம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பழையப்பட்டி புதுப்பட்டி அரூர் பகுதிகளில் சிப்காட் அமைக்க வேண்டாம் என்று 17 கட்ட போராட்டத்தை நடத்தி இன்று ராமம் போடும் போராட்டம் தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக நன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுவரை தமிழக அரசு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் எங்களை அழைத்து பேசவில்லை. இதை கண்டித்து அடுத்த கட்டமாக எங்களுடைய மனக்குமரலை வெளிப்படுத்துவதற்காக சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம் நடத்த உள்ளோம். அது மட்டுமல்லாமல் நேற்றைய முன்தினம் மதுரை உயர்நீதிமன்றம் விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதலான தீர்ப்பை வழங்கியுள்ளது. நீதியரசர்கள் எஸ் எஸ் சுந்தர், பரதன் சக்கரவர்த்தி ஆகிய அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் விவசாயிகளுடைய விளைநிலங்களில் வேளாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று, அதுவும் புறம்போக்கு நிலத்தில் வேளாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. அது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக உள்ளது. ஆகவே இனியாவது இதனுடைய தாக்கத்தை உணர்ந்து தக்காளி விலை, வெங்காய விலை தொடர்ந்து ஏறி வருவதற்கு காரணம் அதிக அளவில் நெடுஞ்சாலைத்துறைகளுக்கும் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட்டிற்கும் அளித்ததன் காரணமாகவும், 100 நாள் ஆட்களினுடைய வேலையை விவசாயிகளுக்கு பயன்படுத்தாமல் வேறு வேலைக்கு பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் இன்று வெங்காயம், தக்காளி, காய்கறிகளுடைய விலை உயர்ந்திருக்கிறது. ஆகவே தமிழக அரசு, தமிழக முதல்வர் விவசாயிகளுடைய பல மாவட்டத்தில், நாங்கள் இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல பல மாவட்டங்களில் தொடர்ந்து விவசாயிகள் சிப்காட்டிற்காக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாவட்டத்திலுமல்ல பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளையும், சிப்காட்டிற்காக பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்ட விவசாயிகளையும் ஒரு குழு அமைத்து உடனடியாக அமைத்து பேசி இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.